வெல்கம் டு ஐஸ்வர்ய பில்டர். இன்னைக்கு வந்து குன்றத்தூரில் நம்ம சவுத் பேசிங் வீடு ஒன்று டூப்ளெக்ஸ் வீடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீட்டுடைய பிளானை பாருங்கள், இந்த பிளானு படி தான் அந்த வீடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சவுத் பேசிங்கில் இது மாதிரி லேஅவுட் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு காம்பாக்டான நல்ல பிளானு. இந்த பிளானுக்குள்ளேயே இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம சம்பு செப்டி டேங்கு எல்லாம் வச்சு இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் வச்சு வீடு பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுடைய வாக் த்ரூ ப்ளஸ் இந்த வீட்டுடைய பிளானை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ளே போவோம். இந்த பிளான் வந்து சவுத் பேசிங் வீட்டு பிளான். 21x37 இந்த வீட்டுடைய பிளான். இதுக்கு மேலே யார் இந்த இடத்த வச்சுருந்தாலும் இந்த வீடை கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங் வருது. இதில் வந்து சம்பு செப்டி டேங்கெலாம் வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். உள்ள 2 நாள் லிவிங் அண்டு டைனிங் வருது. அப்புறம் வந்து நார்த்து வெஸ்ட்டில் வந்து கிச்சன் வருது. சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் ஒன்று வருது. அதுக்கு அட்டாச்சாக நம்ம டாய்லெட் வைக்கிறனா வைக்கலாம், இல்லை காமன் டாய்லெட் மாதிரியும் வைக்கலாம். அது என்ன பண்ணியிருக்கேன்னா, டாய்லெட்டை வந்து நான் பெட்ரூம் வெளியே வச்சனால காமன் டாய்லெட் மாதிரி ஆயிடுது. யூ டைப்பு ஸ்டேர் கேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஹெட்ரூமில் வந்து நம்ம கோட்டை டைப்பில் சிஎன்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். இதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ மேல் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா சென்டரில் வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங் மாஸ்டர் பெட்ரூம் வச்சு அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பால்கனி கட்டாங்க. அதனால் ஒரு சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் டைனிங் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே ஒரு பெட்ரூமு வித்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமு வித் டால்ஸ் அந்த மாதிரி வருது. மேலேறி போனால் டெரஸ் வரும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டான காம்பாக்டான வீடு. இதே மாதிரி சைஸுக்கு நீங்கள் பல விதமான வீட்டு பிளான் போடலாம். இது வந்து கிளைண்ட்டு ஃபைனல் பண்ணது. இதே சைஸில் 21x37 நிறையா அந்த மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் சேனல் ஐஸ்வர்யம் பில்டரில் போய் பாருங்கள், நிறையா வீட்டு பிளான் இது மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ உங்களுக்கு தேவையானதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளான் படி கட்டப்பட்ட இந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து சவுத் பேசிங் டூப்ளெக்ஸ் வீடு. இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரண்டில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்து இதுலேயே சம்பு செப்டி டேங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோ செப்டி டேங்க் கூட வச்சுருக்கோம். இதில் இந்த மாதிரி இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இந்த கிளிப்பிங் காட்டுறேன், பார்க்கலாம். நீங்கள் உள்ளார என்டர் ஆனோன்னா ஒரு நல்ல லிவிங் வித் டைனிங்கு, அங்கே கிச்சன் வருது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓப்பன் ஸ்டேர் கேஸு. அப்போ அங்கே ஒரு பெட்ரூம் டாய்லெட் இருக்கும். வீடு வீடு நல்லா ஸ்பேசியஸாக நல்லா கிராண்டாக இருக்கும். இங்கே வந்து ஓப்பன் கிச்சன் வருது. இந்த இடத்துல வந்து இந்த பேண்ட்ரி மாதிரி வந்துட்டு எல் ஷேப்பில் ஸ்டேஜ் வரும். பார் கவுண்டர் மாதிரி இந்த இடத்துல அப்படியே டிசைன் வரும். கிச்சன் நீ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோரு ஏறி போகிறோம். அடுத்து இப்போது மேலேறி வந்தோம்னா நம்ம ஒரு பெரிய ஹாலு. இந்த இடத்துல அந்த சைடு ஒரு பெட்ரூமு, கார் பார்க்கிங்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துச்சுல சேர்த்த மாதிரி ஒரு பெட்ரூமு வித்து பால்கனி வரும். அடுத்து இங்கே ஒரு கிச்சன் டைனிங் இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வருது. இங்கே ஒரு டாய்லெட்ஸும் இங்கே ஸ்டோர் ரூம் மாதிரி வந்துடும். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி போனோம்னா ஹெட்ரூம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து அது முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து உடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி பண்ணுறோம், இது என்ன மாதிரி ஹைட்டில் இருக்கணும், என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுலாம் வருங்காலத்தில் வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம வருங்காலத்தில் வீடியோவை பதிவு பண்ணுறேன். நீங்கள்